ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பவிக்கிட்டு சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கலாங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. நல்லெண்ணெய் இல்லாதவங்க கடலெண்ணெய் கூட சேர்த்திக்கலாம். பட் நல்லெண்ணெயோட டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சோன்னா இதில் வந்துட்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1 பிஞ்சு சோம்புங்க, ஒரே ஒரு பெரிய பிரியாணி எல்லாம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் லைட்டாக போனதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் இது கூட பெரிய சைஸில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் தூள் தூளாக கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், குக் ஆச்சு அப்படிங்கிற அளவுக்கு இருந்தால் போதும். தீஞ்சிராமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வணக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு, எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நிற்கிது. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வந்துட்டு நீள நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேங்க. நீங்கள் தக்காளியை நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டாக கூட உள்ளே சேர்த்துக்கலாம். அப்போ வந்துட்டு சீக்கிரமாக குக் ஆயிரும். அண்ட் கிரேவியும் வந்துட்டு நல்லா திக்காக கிடைக்கிற மாதிரி இருக்கும். தக்காளியை பரட்டி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 பிஞ்சு அளவுக்கு சீரகப்பொடி அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டிருக்கேங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா வீட்டில் அரைச்சது தான், ஹோம்மேட் மசாலா போட்டிருக்கேன். அது இல்லாதவங்க கடையில் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கறி மசாலா யூஸ் பண்ணலை, கறி மசாலா வீட்டில் இல்லை அப்படிங்கிற சமயத்துக்கு நீங்கள் சிக்கன் மசாலா மட்டுமே போட்டு செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் வந்துட்டு தூள் உப்பு போட்டிருக்கேன். நான் வந்து இப்போ தக்காளி எடுத்துருக்கேன் பார்த்திங்களா, தக்காளி வெங்காயம், இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு தான் உப்பு போட்டிருக்கேங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுலாம். சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாங்க. சிக்கனை வந்துட்டு நான் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், 1 பிஞ்சு அளவுக்கு மஞ்சளும், கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு வேக வச்சுருக்கேங்க. இப்போ இதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். சிக்கன் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இதுக்குள்ளேயே சேர்த்துக்கலாங்க. ஸோ அவ்வளோதான், எனக்கு இந்த தண்ணியே வந்துட்டு கரெக்டாக இருந்தது. இதுக்கு மேலே நான் தண்ணி சேர்க்கலை. இதுவே நல்லா சுண்டி வந்துச்சுன்னா அந்த திக்னஸ்ஸே நம்மளுக்கு போதுமா இருக்கும். இதை வந்துட்டு ஒரு லிட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதான், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. எனக்கு வந்துட்டு இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்க மாதிரி தோணுச்சு. ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் லைட்டாக இல்லாமல் நல்லா இருந்தது. இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா வந்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றலை, இந்த ஸ்டேஜ் போதுங்கிறனால இது கொதிச்சோடனே மேலே கொத்தமல்லி தலை தூவிட்டு 1 நிமிஷம் போல் அதை மூடி வச்சுட்டாங்க. அப்போ தான் அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் வந்துட்டு நல்லா அதில் இறங்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் டேஸ்ட்டு. சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இந்த சைடு தாளிக்க விட்டுட்டு அந்த சைடு வந்துட்டு குக்கரில் சிக்கனை போட்டு வச்சிங்கன்னா போதும், டக்குன்னு ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.